ஓம் சாந்தி. 10 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவத்தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, பதவி பெறுவதற்கான ஆதாரம் இந்த படிப்புதான். யார் பழைய பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்றாக படிப்பார்கள் மற்றும் அவர்களுக்கு நல்ல பதவியும் கிடைக்கும். கேள்வி: யார் தந்தையின் நினைவில் இருக்கின்றார்களோ அவர்களது அடையாளம் எப்படி இருக்கும்? பதில்: நினைவில் இருப்பவர்களிடம் நல்ல குணங்கள் இருக்கும். அவர்கள் தூய்மையாகிக் கொண்டே செல்வார்கள். அவர்களிடம் ராயல் தன்மை வந்து கொண்டே இருக்கும். தங்களுக்குள் பாறுகடல் போன்று இருப்பார்கள். மற்றவர்களை பார்க்காமல் தன்னையே பார்ப்பார்கள். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள் என்பது அவர்களது புத்தியில் சதா இருந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இந்த பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் சாஸ்திரம் கீதை என்பதாகும். இது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கீதையை கூறியது யார் என்பது யாருக்குமே தெரியாது. இது ஞான விஷயமாகும். மற்றபடி இந்த ஹோலி போன்ற விழாக்கள் நம்முடைய விழாவே கிடையாது. இவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் விழாக்களாகும். விழா என்றாலே ஒரே ஒரு திருமூர்த்தி சிவஜெயந்தி ஆகும், அவ்வளவுதான். சிவஜெயந்தி என்று மட்டும் ஒருபொழுதும் கூறிவிடக்கூடாது. கூடவே திருமூர்த்தி சிவஜெயந்தி என்ற வார்த்தையை சேர்த்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் மனிதர்கள் அப்போதுதான் குழப்பமடையாமல் இருப்பார்கள். திருமூர்த்தி சித்திரமும் இருக்கின்றது. அதன் கீழே தெய்வீக சுயராஜ்யம் உங்களது பிறப்புரிமை என்று எழுதப்பட்டிருக்க வேண்டும். சிவபகவான் தந்தையும் இருக்கின்றார், அவசியம் வருகின்றார், வந்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக நம்மை ஆக்குகின்றார். இந்த ராஜயோகம் கற்பதன் மூலம்தான் சொர்க்கத்திற்கு நாம் எஜமானர்களாக ஆக முடியும். சித்திரங்களுக்குள் அதிக ஞானம் இருக்கின்றது. மனிதர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு சித்திரங்களை நாம் உருவாக்க வேண்டும். யார் அதிகம் பக்தி செய்திருப்பார்களோ அவர்கள்தான் ஞானமும் அதிகமாக அடைகின்றார்கள். குறைவாக பக்தி செய்தவர்கள் ஞானமும் குறைவாகத்தான் அடைவார்கள். பிறகு அவர்களுடைய பதவியும் குறைந்து விடுகின்றது. வேலைக்காரர்களிலும் வரிசை கிரமம் இருக்கின்றது. அனைத்திற்கும் ஆதாரம் படிப்பில்தான் இருக்கின்றது. உங்களிலும் கூட மிக குறைவானவர்கள்தான் மிக நல்ல முறையில் யுக்தியாக பேச முடிகின்றது. நல்ல குழந்தைகளின் நடத்தைகளும் நன்றாகவே இருக்கும். அவர்களுடைய குணங்களும் மேன்மையாக இருக்க வேண்டும். எந்த அளவு தந்தையின் நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு தூய்மையாகிக் கொண்டே செல்வீர்கள். மேலும் உங்களுடைய ராயல் தன்மையும் உயர்ந்து கொண்டே இருக்கும். சில இடங்களில் சூத்திரர்களின் நடத்தைகளும் நன்றாக இருக்கின்றது. ஆனால் இங்கு பிராமண குழந்தைகளின் நடத்தைகள் அப்படி இருக்கிறது. கேட்கவே கேட்காதீர்கள். அதனால்தான் இவர்களுக்கு ஈஸ்வரன் கற்பிக்கிறாரா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஆக குழந்தைகளின் நடத்தை இம்மாதிரியாக இருக்கக்கூடாது. மிகவும் இனிமையானதாக இருக்க வேண்டும். பார்கடல் போன்று இருக்க வேண்டும். யார் செய்வார்களோ அவர்கள்தான் தூய்மையையும் அடைவார்கள். மற்றவர்கள் இந்த தூய்மையை பெறமாட்டார்கள். தந்தை நல்ல முறையில் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். முதன் முதலில் எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கொடுத்து கொண்டே இருங்கள். திருமூர்த்தி சித்திரம் மிகவும் நன்றாக இருக்கின்றது. சொர்க்கம் மற்றும் நரகம் இரண்டு புறமும் இருக்கின்றது.
சக்கரத்திலும் இது தெளிவாக இருக்கின்றது. எந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த சக்கரம் அல்லது மரம் பற்றி நீங்கள் எளிதாக புரிய வைக்க முடியும். இந்த கணக்கை பார்க்கும் பொழுது நீங்கள் புது உலகம் சொர்க்கத்திற்கு வர முடியாது. எந்த தர்மம் அனைத்தையும் விட உயர்வாக இருந்ததோ, அனைத்தையும் விட செல்வமிக்கதாக இருந்ததோ, அதுவே அனைத்தையும் விட ஏழையாக இப்போது மாறிவிட்டது. எது அனைவரையும் விட முதலில் வந்ததோ அதன் எண்ணிக்கையும் அதிகமாகவே இருக்க வேண்டும். ஆனால் இந்துக்கள் பலர் மற்ற தர்மங்களில் மாற்றமடைந்து விட்டார்கள். தனது தர்மத்தை அறியாத காரணத்தினால் பிற மதங்களுக்கு சென்று விட்டார்கள் அல்லது இந்து தர்மம் என்று கூறிவிட்டார்கள். தங்களது தர்மத்தை புரிந்து கொள்வதும் கிடையாது. அமைதி கொடுப்பவரே என்று ஈஸ்வரனை அதிகம் அழைக்கின்றார்கள். ஆனால் அமைதியின் பொருளை புரிந்து கொள்வது கிடையாது. ஒருவருக்கொருவர் அமைதிக்கான பரிசை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த உலகில் அமைதி ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக இருக்கும் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை உலக ராஜ்யம் பரிசாக கொடுக்கின்றார். இந்த பரிசும் கூட வரிசைக்கிரமமான முயற்சிகளின்படிதான் உங்களுக்கு கிடைக்கின்றது. கொடுக்கக்கூடியவர் பகவான் சிவதந்தையாவார். சிவதந்தை தான் பரிசை கொடுக்கின்றார். எவ்வளவு உயர்ந்த பரிசை உங்களுக்கு கொடுக்கின்றார். சூரிய வம்ச உலக ராஜ்யம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் முழு உலகின் சரித்திர பூகோளம் வர்ணம் போன்ற அனைத்தும் இருக்கின்றது. உலக ராஜ்யம் அடைய வேண்டுமென்றால் சிறிது முயற்சியும் செய்ய வேண்டியிருக்கின்றது. கருத்துக்கள் மிகவும் எளிதாகும். ஆசிரியர் என்ன வேலை கொடுக்கின்றாரோ அதனை நீங்கள் செய்து காண்பிக்க வேண்டும். ஆக யாரிடத்தில் முழு ஞானம் இருக்கின்றதோ அவர்களுக்குத்தான் நல்ல பரிசு கிடைக்கும் என்பதை பாபா இப்பொழுது உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். சில குழந்தைகளின் முரளியின் மீதும் கவனம் கொடுப்பது கிடையாது. தினமும் முரளி படிப்பதும் கிடையாது. யார் முரளி படிக்கவில்லையோ அவர்கள் மற்றவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? பல குழந்தைகள் எந்த நன்மையும் செய்யாமல் இருக்கின்றார்கள். தனக்கும் மற்றவர்களுக்கும் செய்யாமல் இருப்பதால்தான் குதிரைப்படை காலாட்படை என்று கூறப்படுகின்றனர். மிக குறைவானவர்கள்தான் மகாரதிகளாக இருக்கின்றார்கள். யார் யார் மகாரதிகளாக இருக்கின்றார்கள் என்பதை சுயம் புரிந்து கொள்ள முடியும். பாபா, குல்சார், குமாரகா, மனோகர், இந்திரா போன்றவர்களை அனுப்பி வையுங்கள் என்று கேட்கின்றார்கள். ஏனெனில் சுயம் குதிரைப்படையாக இருக்கின்றனர். அவர்கள் மகாரதிகளாக இருக்கின்றார்கள். தந்தை அனைத்து குழந்தைகளையும் நன்றாக அறிகின்றார். சிலர் மீது கிரகச்சாரமும் ஏற்பட்டு விடுகின்றது. சில நேரங்களில் நல்ல நல்ல குழந்தைகளும் மாயையின் புயல்கள் வரும்பொழுது வேதாளமாக ஆகிவிடுகின்றார்கள். ஞானத்தின் பக்கம் கவனம் செல்வதே கிடையாது. இறைத்தந்தைக்கு ஒவ்வொருவரின் சேவையின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. சேவை செய்பவர்கள் தங்களது சேவையின் முழு செய்தியை இறைத்தந்தைக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். கீதையின் பகவான் நம்மை உலகிற்கு எஜமானர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிவீர்கள். பலர் அந்த கீதையையும் கூட மனப்பாடம் செய்து விடுகின்றனர். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர். நீங்கள் பிராமண வம்சத்தினராக இருக்கின்றீர்கள். பிறகு தெய்வீக வம்சத்தினர்களாக மாறுகின்றீர்கள். தன்னை ஈஸ்வரனின் வம்சத்தினர் என்று அனைவரும் கூறிக்கொள்கின்றனர். பிறகு நம் அனைவருக்குள்ளும் ஈஸ்வரன் இருக்கின்றார் என்றும் கூறிவிடுகின்றார்கள். யாருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் மனிதர்களின் நிலை எப்படியாகிவிட்டது? இந்த உலகம் இரும்பு யுகமாகும், தூய்மையற்றதாகும். இந்த சித்திரத்தின் மூலம் மிக நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். கூடவே தெய்வீக குணங்களும் தேவைப்படுகின்றது.
உள்ளே வெளியே சத்தியமாக இருக்க வேண்டும். ஆத்மாதான் பொய்யானதாக மாறிவிட்டது. பிறகு அதையே சத்திய தந்தை சத்தியமானதாக ஆக்குகின்றார். தந்தை வந்துதான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். தெய்வீக குணங்களை தாரணையும் செய்விக்கின்றார். நாம் இவ்வாறு குணவான்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். லட்சுமி நாராயணனாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிகின்றீர்கள். என்னிடத்தில் எந்த அசுரகுணங்களும் இல்லைதானே என்று தனக்குள் சோதனை செய்து கொண்டே இருங்கள். போக போக மாயையின் தாக்குதலினால் பலர் கீழே விழுந்து விடுகிறார்கள். உங்களுக்கு இந்த ஞானம் மற்றும் விஞ்ஞானம்தான் ஹோலி மற்றும் துரியா ஆகும். அவர்களும் கூட ஹோலி மற்றும் துரியா கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அதன் பொருள் என்ன என்பதை யாரும் அறியவில்லை. உண்மையில் இது ஞானம் மற்றும் விஞ்ஞானம் ஆகும். இதன் மூலம்தான் நீங்கள் தங்களை மிகவும் உயர்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்கின்றீர்கள். அவர்கள் என்னென்ன செய்கின்றார்கள்? தூபம் போடுகின்றார்கள். ஏனெனில் பயங்கரமான நரகமாக இருக்கின்றது. புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் காரியம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஈஸ்வரிய குழந்தைகளாகிய உங்களையும் கூட மாயை அந்த அளவிற்கு குத்துவிடுகின்றது. அதாவது மிகவும் வேகமாக சாக்கடையில் உங்களை விழச் செய்து விடுகின்றது. பிறகு அதிலிருந்து வெளியேறுவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. பிறகு இதில் ஆசீர்வாதம் போன்ற விஷயங்கள் எதுவுமே இருப்பது கிடையாது. இந்த பக்கம் முன்னேறுவது கடினமாக ஆகிவிடும். ஆகையால் மிக எச்சரிக்கையாக இருங்கள். மாயையின் யுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஒருபொழுதும் தேக அபிமானத்தில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். சதா எச்சரிக்கையுடன் இருங்கள். அனைவரும் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றீர்கள். பாபா என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதையே சகோதரிகள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். தந்தையிடத்தில் பயமாக வேண்டுமே தவிர சகோதரனிடத்தில் அல்ல. பிரம்மாவிடத்திலும் பயப்படக்கூடாது. இருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். முயற்சி நன்றாக செய்கின்றார்கள். அதாவது சுய நன்மை செய்கின்றார்கள். நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆக நாமும் சுய நன்மை செய்து கொள்ள வேண்டும். இன்று ஹோலியாகும். இப்பொழுது ஹோலிக்கான ஞானமும் கூறிக்கொண்டிருக்கின்றேன். ஞானம் மற்றும் விஞ்ஞானமாகும். ஞானம்தான் படிப்பு என்று கூறப்படுகின்றது. விஞ்ஞானம் என்றால் என்ன என்பது யாருக்குமே தெரியாது. விஞ்ஞானம் என்றால் ஞானத்தையும் கடந்து இருப்பது ஆகும். இங்கு உங்களுக்கு ஞானம் கிடைக்கின்றது. இதன் மூலம் நீங்கள் பிராப்தி அடைகின்றீர்கள். மற்றபடி அது சாந்திதாமமாகும். இங்கு நடிப்பு நடித்து களைப்படைந்து விடும்பொழுது அமைதியாக இருக்க விரும்புகின்றீர்கள். இப்பொழுது உங்களது புத்தியில் இந்த சக்கரத்தின் ஞானம் இருக்கின்றது. இப்பொழுது நாம் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். பிறகு 84 பிறவிகள் எடுத்து நரகத்திற்கு வருகின்றோம். மீண்டும் அதே நிலை பிறகும் ஏற்படும். இது சதா நடைபெற்று கொண்டே இருக்கும். இதிலிருந்து யாருமே விடுபட முடியாது. இந்த நாடகம் ஏன் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று சிலர் கேட்கின்றார்கள். அடே, இது புது உலகம் மற்றும் பழைய உலகத்திற்கான விளையாட்டு ஆகும். அழிவற்றதாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. மரத்தை வைத்து புரிய வைப்பது மிகவும் நல்லது. அனைத்தையும் விட முதல் முக்கிய விஷயம் தந்தையின் நினைவு செய்தலாகும். தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் தந்தையை நினைவு செய்தால். மற்ற தர்மங்களில் மாற்றலாகி சென்றவர்களில் யார் யார் இந்த குலத்தை சார்ந்தவர்களோ அவர்களும் வெளிப்படுவார்கள் என்பது நாளடைவில் தெரிந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் அனைவரும் வந்து விடுவார்களோ அப்பொழுது மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள். தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். உங்களுக்கு படிப்புதான் மிகப்பெரிய திருவிழா ஆகும். இந்த படிப்பின் மூலம்தான் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் ஏற்படுகின்றது.
அவர்கள் இதுபோன்ற திருவிழாக்கள் கொண்டாடுவதற்கு எவ்வளவு பணத்தை வீணாக்குகின்றார்கள், எவ்வளவு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன. பஞ்சாயத்து ராஜ்யத்தில் சண்டையோ சண்டைதான். யாருக்காவது லஞ்சம் கொடுத்தாவது கொள்வதற்கு கூட முயற்சி செய்கின்றார்கள். இவ்வாறு பல உதாரணங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. சக்தியுகத்தில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நடைபெறுவதில்லை என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். இராவண ராஜ்யத்தில்தான் அதிக கேடுகள் ஏற்படுகின்றன. இப்பொழுது தமோ பிரதானம் இருக்கின்றது. ஒருவருக்கொருவரின் கருத்துகள் ஒன்று சேராத காரணத்தினால் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த காரணத்தினால்தான் இந்த பழைய உலகை மறந்து தனிமையானவர்களாக ஆகிவிடுங்கள். வீட்டையே நினைவு செய்யுங்கள், தனது சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். யாரிடத்திலும் அதிகம் பேசவும் செய்யாதீர்கள், இல்லையென்றால் உங்களுக்கு நஷ்டம்தான் ஆகிவிடும். மிக இனிமையாக அமைதியாக அன்பாக பேசுவதுதான் நல்லதாகும். அதிகம் பேசாமல் இருப்பது நல்லது, அமைதியாக இருப்பது அனைத்தையும் விட மிகவும் நல்லது. குழந்தைகளாகிய நீங்கள் அமைதியின் மூலம் வெற்றி அடைகின்றீர்கள். ஒரு தந்தையிடமிருந்து வேறு யாரிடத்திலும் அன்பு செலுத்தக்கூடாது. தந்தையிடமிருந்து எவ்வளவு சொத்துக்களை அடைய விரும்புகின்றீர்களோ அந்த அளவு அன்பு செலுத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லையெனில் லௌகீக தந்தையின் சொத்துக்களை அடைவதற்கு எவ்வளவு சண்டைகள் ஏற்படுகின்றன. இதில் எந்த மோதலுமே கிடையாது. எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு தனது படிப்பின் மூலம் அடைய முடியும். மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு நம்முடைய தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரத்தை கூறிக்கொள்கின்றார். நாமும் நம்முடைய இறை தந்தைக்கு இனிமையான தந்தைக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம். இப்பொழுது தாரணைக்கான முக்கிய அம்சம் என்னவென்றால், ஒன்று, சத்தியமான தந்தை சத்தியமானவர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார். இந்த காரணத்தினால் சத்தியமாக நடந்து கொள்ள வேண்டும். எனக்குள் எந்த அசுர குணங்களும் இல்லைதானே, நான் அதிகம் பேசுவது கிடையாது தானே என்று தன்னையே நாம் சோதித்து கொள்ள வேண்டும். மிக இனிமையானவர்களாக ஆகி அமைதியாக மற்றும் அன்பாக நாம் பேச வேண்டும். இரண்டாவதாக, முரளியின் மீது மிகுந்த கவனம் கொடுக்க வேண்டும். தினந்தோறுமே நாம் முரளியை படிக்க வேண்டும். படித்த முரளியை அடுத்தவருக்கு கூற வேண்டும். தனக்கு மற்றும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆசிரியர் என்ன காரியம் சேவை கொடுக்கின்றாரோ அதை செய்து காண்பிக்க வேண்டும். வரதானம் அழியாத ஆன்மீக சாயத்தின் உண்மையான புனிதத்தன்மை மூலமாக தந்தைக்கு சமமான ஸ்திதியின் அனுபவம் செய்பவர் ஆவீர்களாக. நீங்கள் பரமாத்மா சாயத்தில் தோய்ந்திருக்கும் புனித ஆத்மாக்கள் ஆவீர்கள். சங்கமயுக புனித வாழ்க்கை சக்தியுகம் ஆகும். அழியாத ஆன்மீக சாயம் இடப்பட்டு விடும்பொழுது சதா காலத்திற்கு தந்தைக்கு சமமானதாக ஆகிவிடுகிறீர்கள். எனவே உங்களுடைய சேர்க்கை என்ற சாயத்தின் மூலமாக தந்தைக்கு சமமானதாக ஆகிவிட வேண்டும். எப்பேற்பட்ட பக்குவமான சாயமாக இருக்க வேண்டுமென்றால் மற்றவர்களையும் சமமானதாக ஆக்கிவிடுவது போன்றாகும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் அழியாத ஞானத்தின் நிறம், நினைவினுடைய நிறம், அதிக சக்திகளின் நிறங்கள், குணங்களின் நிறங்கள், சிறந்த உள்ளுணர்வு, சுவபாவனை மற்றும் நல்ல விருப்பங்கள் என்ற ஆன்மீக சாயத்தை ஏற்றுங்கள். ஸ்லோகன்: திருஷ்டியை அலௌகிகமானதாகவும் மனதை குளிர்ந்ததாகவும் புத்தியை கருணையுள்ளத்துடன் கூடியதாகவும் மேலும் வாயை இனிமையானதாகவும் ஆக்குங்கள்.
ஓம் சாந்தி. இந்த முரளியை அனைவருக்கும் கூறுங்கள். ஓம் சாந்தி.